ஐந்து கோடி வருடங்களுக்கு முன்பு தோன்றிய பாலூட்டி இனம் யானை வணியுகத்தில் மொமூத்தாக வாழ்ந்து டைனோசார் காலத்தை தாண்டி தற்போதைய உருவத்தை பெற்று வாழ்ந்து வருகிறது கற்கால மனிதனுக்கு தெரிந்த மிக மிக பழமையான முதல் உயிரினம் என்பதால் முழு முதற் கடவுளாக சித்தரித்து இந்தியாவில் வணங்கப்படுகிறது ஆசிய யானைகள் இந்தியா நேபாள் நாகாலாந்து பங்களாதேஷ் பூட்டான் மியான்மர் ஸ்ரீலங்கா தாய்லாந்து மலேசியா லாவோஸ் சீனா கம்போடியா மற்றும் வியட்நாமில் அறுபத்தையாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காடுகளில் வாழ்கின்றன இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆசியாவில் யானைகளின் எண்ணிக்கை ஒரு லட்சமாக இருந்தது தற்போது ஐம்பது சதவீதம் குறைந்துள்ளன சுமார் ஐம்பதாயிரம் யானைகள் மட்டுமே இருக்கின்றன அதிலும் இந்தியாவில் மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரம் யானைகள் உள்ளன ஸ்ரீலங்காவில் ஏழாயிரத்து ஐநூறு யானைகள் உள்ளன மியான்மர் மற்றும் லாவோஸ் பகுதிகளிலும் யானைகள் சிறிய அளவில் உண்டு இந்தியாவில் வட மாநிலங்கள் மற்றும் மியான்மர் தாய்லாந்து யானைகள் உயரம் குறைவானவை இந்தோனேஷியா மலேசியா யானைகள் குள்ளமானவை அஸ்ஸாம் ஒரிசா மேற்குவங்கம் போன்ற கிழக்கிந்திய பகுதிகளில் யானைகள் இடம்பெயரும் பொழுது கிராமங்களின் ஊடாக செல்லும் அப்பொழுது மனிதர்களின் தொல்லையால் யானைகள் கோவமடைந்து தாக்குவதால் வருடத்திற்கு நூறு பேருக்கு மேல் இறந்து விடுகின்றனர் யானைக்கு தும்பிக்கை என்பது மேல் உதடும் மூக்கும் சேர்ந்த நீண்ட உறுப்பு தும்பிக்கையில் நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை வலுவான நார்கள் இணைந்து யானையின் தும்பிக்கையை மிகவும் வலுவானதாக ஆக்குகிறது அது யானையின் மொத்த எடையில் மூன்று சதவீதமாக இருக்கிறது உணவுப் பொருட்களை எடுத்து உண்ணவும் நீர் அருந்தவும் காற்றை ஊதி உடம்பை சுத்தமாக வைத்து கொள்ளவும் உடம்பில் உள்ள பூச்சிகளை வரட்டவும் சத்தம் எழுப்பவும் பொருட்களை தூக்கவும் நீந்தும் போது தண்ணீருக்கு வெளியே நீட்டி சுவாசிக்கவும் மற்ற மிருகங்களை தாக்கவும் உபயோகப்படுத்துகிறது யானையின் தோல் ரெண்டு சென்டிமீட்டர் கனமுள்ளது பல அடுக்குகளால் ஆனது